அறிஞர்களை இழிவாக எண்ணியவர்கள் அறிவை இழப்பர். அயலாரை இழிவாக எண்ணியவர்கள் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் இழப்பர். குடும்பத்தாரை இழிவாக எண்ணியவர்கள் இன்ப ஒற்றுமையை இழப்பர். குருவை உயர்வாக எண்ணியவர் சகல நன்மைகளையும் பெறுவர். அன்புள்ளம் கொண்ட இறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த அருள்நெறி வணக்கம். அறிஞர்களை இழிவாக எண்ணியவர்கள் அறிவை இழப்பர். அயலாரை இழிவாக எண்ணியவர்கள் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் இழப்பர். குடும்பத்தாரை இழிவாக எண்ணியவர்கள் இன்ப ஒற்றுமையை இழப்பர். ஆனால் குருவை உயர்வாக எண்ணியவர் சகல நன்மைகளையும் பெறுவர் என்பது பொன்மொழி. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயே ஒரு நல்ல குருமார்கள் வந்து தான் இருக்கிறாங்க, சத்குருமார்கள் வந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள யாரு போய் சேர்றாங்க அப்படின்னா, விதி உள்ளவர்கள் சொல்கிறாங்க, போன பிறவி புண்ணியம் செய்தவர்கள் சொல்கிறாங்க. அப்போ புண்ணியருக்கு தான் ஞானம், புண்ணியருக்கு தான் கைகூடும் எல்லாம். அவங்க தான் நம்பிக்கை வைக்கிறாங்க, மற்றவங்க நம்புறதில்லை. எதை சொன்னாலும் அது ஏடவிடமோ ஒரு கருத்தை சொல்லி தனக்கு தெரிஞ்சதுதான் பெருசுன்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க. உங்களுக்கு மகாபாரத கதை எல்லாருக்கும் தெரியும். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போயிருக்கிறாங்க. அப்படி வனவாசம் போய் காட்டில் இருக்கும்போது அவங்கள பார்ப்பதற்காக பகவான் சத்குரு ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே போகிறார். அப்போ வந்து பனிகாலம். அப்போ காலையில் குளிப்பதற்கு அந்த அம்மா பீமண்ட சொல்கிறாங்க, சாமி குளிக்கிறதுக்கு ஒரு சட்டி நிறைய சுடுதண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடுதண்ணியை வச்சு நெருப்பு வச்சு எரிக்கிறார். எவ்வளவோ கட்டைகளை வச்சு எரிக்கிறாரு. சும்மா மூணு கட்டை வச்சு எரிச்சா அந்த சட்டியில் உள்ள தண்ணி சூடாயிரும். இவர் ஒரு வண்டியை ஒரு போட்டு எரிச்சிட்டாரு. ஆனால் தண்ணி ஒரு விட்டு கூட சுடலை. ஒரே அதிசயம், ஒரே ஆச்சரியம். அப்புறம் ஓடி வந்து பகவான்கிட்ட கேட்குறாங்க, சாமி உங்களுக்கு நான் சுடுதண்ணி காய வைக்கிறதுக்காண்டி சும்மா மூணு கட்டையும் எரிச்சாலும் போதும், நான் ஒரு வண்டி விறகு போட்டு நான் எரிச்சிட்டேன், ஆனால் இதுவரையும் தண்ணி சூடாகலையே, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பகவான் சொல்கிறாரு, அந்த தண்ணியெல்லாம் குப்பரை ஊற்றி விட்றா அப்படிங்கிறாரு. குப்பரை கவுத்து விட்றாரு. அதுக்கிட்டேருந்து ஒரு பேரை அப்படி குதிச்சு அப்படி வந்து பகவான் காலையில் வந்து வணங்குது. அப்போ தான் பார்க்குறாரு, ஆகா இது என்ன, தண்ணிக்குள்ளே தேரை இருந்து குதிச்சு வந்து பகவான் காலையில் வந்து விழுகுதே அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ தான் பகவான் சொல்கிறாரு, பீமா இந்த தண்ணி சுடாமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நீ எரிக்க எரிக்க நெருப்ப அங்கேருந்து தேரை வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு என்னை கூப்பிட்டு இருந்துச்சு. என்னை அதை அபயம்னு கூப்பிடும்போது நான் அதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா, அதனால தான் நான் சூடு வராமல் நான் பார்த்துக்கிட்டேன், அந்த சூட்டை மாற்றிட்டேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ அழகாக சொல்லுவாங்க மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி, உண்டாகி போயி ஒன்றுன்னா ஒவ்வொரு பொருளாக ஆகி 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 தான் நான் மனுஷனாக வந்திருக்கிறோம். இப்போ தேரையும் மனுஷனாகிறதுக்கு முன்னால் அது எல்லா நாலேஜும் பெற்றுத்தான் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவர்களுக்களையும் இறைவன் இருக்கிறார். எல்லா ஜீவர்களையும் இறைவன் நினைக்கும் போது இறைவன் கை கொடுக்குறார். அதனால தான் உயிர் கொள்ளாமையை பெருசாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. மற்ற இனங்களுக்கு கொடுக்காததை, மற்ற விஷயங்களுக்கு கொடுக்காத நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா, நம்ம ஏன்னா ஆராதரின்னு சொல்லக்கூடிய உணர்வு பாதை, அது பேர் உணர்வு பாதை. அந்த பாதையை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம், உள்ளத்தில் இறைவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வழியிலும் வெற்றி பெறலாம், உயர்வு பெறலாம். அதனால் ஒரு ஜீவனை காப்பாற்றுவதற்கு முன்னால் அந்த ஜீவன் இறைவன் நினைக்கதான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அது எந்த ஜீவனாக இருந்தால் என்ன, இறைவன் நினைக்கிற ஜீவனை இறைவன் காப்பாற்றித்தான் ஆகணும். நினைக்காத பற்றி பிரச்சனையே கிடையாது, நினைக்கிறவங்கள தான் பேசணும். அப்படி அந்த ஜீவனே ஒரு தேரே நினைக்கின்ற பொழுது இறைவனை மனிதனாக நம்ம வந்து நினைக்க வேண்டியது அவசியம் இருக்கா இல்லையா? அது ஆபத்தில் நினைக்கும் போது நம்ம வந்து நல்லா இருக்கும்போதே நினைக்கணும். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் மனதில் பின்பற்றி, மனதில் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றி உயர என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.